வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் வந்து அடிக்கடி நகை எப்படி வாங்குறேன், எனக்கான வாங்குறதுக்கான சூழ்நிலை எனக்கு எப்படி அமையுதுங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், பிடிக்கலைன்னா குவிட் பண்ணிவிடுங்க. இதை பொறுத்த வரைக்கும் நான் சேவிங்ஸுங்கிறது இப்போ வந்து நான் ஆரம்பிக்கலை, நான் வந்து ரொம்ப ஏர்லியராகவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால தான் என்னால் வந்து அதிகமாக சேவிங்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து நானே வந்து எங்கேஜ்மெண்ட் ரிங் போடணும் அப்படின்னு வந்து ஒரு 2000 ரூபீஸ் கோல்டு ஷீட்டு போட்டு சேவ் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ அதே மாதிரி எங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் அந்த ரிங் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து போட்டேன். ஆனால் கோல்டு ஷீட்டு முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து அதை நான் ஃபோர்க்ளோசர் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த ரிங் வாங்கினேன். இந்த ரிங் வந்து போடும்போது சரியாக இருந்தது, இப்போதைக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால வந்து போடலை, போடுறதே இல்லை சுத்தமாக. அதனால இந்த இப்போதைக்கு அந்த ரிங்கு இல்லை, சேல் பண்ணிட்டோம், அந்த இடம் வந்து பத்திரம் போடுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி இந்த ரிங்கை இப்போ காட்டின ரிங்கையுமே சேல் பண்ணிட்டேன். ப்ளஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது வந்து எனக்கு செயின் வந்து செயினும் பெண்டட்டும் 5 கிராம் ஒரு அக்ஷய திருதி அன்னைக்கு எனக்கு ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. இந்த ரிங்கு இந்த செயினும் இந்த பெண்டட்டையுமே சேல் பண்ணிட்டோம். இதையே நான் சேல் பண்ணேன்னா இந்த செயின் வந்து அடிக்கடி வந்து கலண்டு கீழே விழுந்துரும், அந்த கொக்கி வந்து அடிக்கடி வந்து கீழே கலண்டு விழுந்துடும், அதனால வந்து நான் சேல் பண்ணிட்டேன். பண தேவைகள் இருந்ததுனால தான் இப்போ வந்து இந்த நகை இருந்ததுனால எனக்கு உதவியாக இருந்துச்சு. இடம் பத்திரம் போடுறதுக்கு இல்லை மிச்ச பணம் வந்து நாங்கள் இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்க தேவையில்லாமல் இருந்த நகையை வச்சே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த லோட்டஸ் மாடல் செயின் நான் எப்படி வாங்கினேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். எப்படி வாங்கினேன்னா நாங்கள் கடை வச்சுருந்தோம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து டெய்லி ஆர்டி வந்து 100 ரூபாய் கட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அவங்களே வந்து வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆர்டிங்க, அதில் வசூல் பண்ணி 38000 ரூபாய் எனக்கு கிடச்சிது. வருஷம் 360 நாள் கட்டினேன், 36000 ரூபாய் கட்டினதில் 2000 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்டோட வந்து எனக்கு வந்து 38000 ரூபாய் கிடச்சிது. அதில் வந்து கடையிலேருந்து நான் டெய்லியும் இப்போ ஓரளவுக்கு வந்து நல்ல சேலானுச்சுன்னா அன்றைக்கி வந்து 200-300 தனியாக எடுத்து வச்சுட்டே வந்தேன். அதில் வந்து ஒரு 8000 ரூபாய் வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன், மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட 45000 ரூபாய்க்கிட்ட நான் வந்து வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் கேட்டாங்க இது என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, இதை வந்து நான் கோல்டாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ வந்து அவங்க ஃப்ரெண்டும் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டபோது செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 45000 ரூபா தானே இருக்குது, 1.5 பவுன் வாங்கிக்கலாமா 2 பவுன் வாங்கலாமாங்கும்போது மீதி காசு நான் போட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து போட்டு மேலே உள்ள காசு போட்டு கிட்டத்தட்ட 62000 ரூபா 65000 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. அந்த காசை அவங்க போட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச இந்த ஸ்டெப்காரம் கேட்டிருந்தீங்க, இது 3 சவரன்னு சொன்னேன், நிறைய பேர் நம்பலை, இது 5 சவரன் அந்த மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது 3 சவரன் தாங்க. இது வந்து நாங்கள் இப்போ 2 லட்சம் ரூபா சீட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ வந்து 2வது சீட்டு ஓடிட்டுருக்குது. இது வந்து முதல் சீட்டு போட்டு இது எடுத்த நகை வந்து அப்படியே வந்து 1,90,000 ரூபா கையில் கிடச்சிதுங்க. 1,43,000 ரூபா வந்து அப்போதைக்கு வந்து 3 சவரன் எடுத்தேங்க. இது வந்து சீட்டு போட்டெல்லாம் வாங்கலை, அப்படியே வந்து ரெடி கேஷாக கொண்டு போய் என்ன வாங்குறதுன்னு தெரியல, அங்கே போயிட்டு இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதை வாங்கிட்டு வந்தேன். அப்போதைக்கு வந்து எனக்கு வீடு கட்டுற அந்த தேவைகள்லாம் இல்லாதனால நான் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கோல்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் வாங்கினோங்க. அந்த நகை வாங்கின மறுநாளே வந்து அடகு போயிடுச்சு, அடகு போய் செலவு வந்துச்சு. ஸோ செலவு பண்ணிட்டோம், 1 வருஷம் கழித்து தான் அந்த நகையை வந்து மீட்க முடிஞ்சுது. இப்போ நான் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, அந்த நகை வந்து நான் இப்போ என் சீட்டு பணம் கைக்கு வந்த அன்னைக்கே போய் நான் நகை வாங்கினதுனால, அந்த நகை இருந்ததுனால நகையை அடகு வச்சு அந்த செலவை செஞ்சேன். அந்த பணமாகவே இருந்திருந்தாலும், அந்த பணம் கொஞ்சம் மறுநாள் இல்லை மறுநாள் டிலே ஆகி வந்திருந்தாலும் அந்த பணம் அப்படியே செலவாகிருக்கும். அந்த செலவுக்கு நான் நகை வாங்கியிருக்க முடியாது, கஷ்டப்பட்டு 20 மாதம் கட்டின சீட்டு தொகையும் வந்து வீணாக போயிருக்கும். இப்போ நான் கோல்டு வாங்கினதுனால அதை அடகு வச்சு எனக்கு வந்து செய்ய வேண்டிய செலவுகளையும் செய்ய முடிஞ்சுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகையும் மீட்டாச்சு. இப்போ மீட்டினதுனால வந்து அந்த நகை வந்து எனக்கு லாபம். இதே வெறும் பணமாக இருந்ததுதான் அந்த பணம் எனக்கு திரும்ப வந்திருக்காது. நகைங்கிறதுனால இப்போ அந்த நகை 1,40,000 ரூபாய்க்கு அன்னைக்கு வாங்கின நகை இப்போ வந்து எனக்கு வந்து அது இன்னுமே வந்து விலை ஏறி இருக்கிறதுனால அது இன்னுமே எனக்கு லாபம்தான். அடுத்து பிரணவில் வாங்கின ரிங்கு, இது வந்து பிளைன் ரிங்கு, தடை மோதிரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மோதிரம் 2 கிராம்ஸு, மந்த்லி 1000 சீட்டு பே பண்ணி வாங்கினது. இப்போ பிரணவில் எதுவும் சீட்டு நான் போடலை. இது பார்த்திங்கன்னா 12 வாங்கினது, இப்போ சமீபத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸில். இது எப்படி போட போனோம் அப்படின்னா, சீட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, நகை சீட்டு. இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு சில கடைகளில் வந்து எல்லா சீட்லேயும் போட்டு முடிச்சிட்டேன், அடுத்து 12 இது வரைக்கும் சீட்டே போடாதனால 12 சீட்டு போடலான்னு சொல்லிட்டு போனோம். போகிறப்போ ஒரு 3000 ரூபாய்க்குள்ளே சீட்டு போடலான்ட்டு தான் போனோம். அங்கே போனோன்னே
அங்கே உள்ள டிசைன்ஸ் எல்லாமே நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ வந்து 3000 ரூபாய்க்கு போட்டாலும் அரை பவுனில் வந்து எதுவுமே நம்ம பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. ஸோ வந்து போடும்போதே வந்து கொஞ்சம் 1.5 சவரன் வர்ற மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபா சீட்டு போட்டோம். நமக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது, முத முதல்ல வந்து நகை சீட்டு 5000 ரூபாய்க்கு போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கட்டுவோம் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டோம். கட்டினதுக்கப்புறம் வந்து இதுதான் அங்கே வாங்கினது, இந்த மாதிரி மாடல் என்கிட்ட இல்லை. ஸோ வந்து இது வாங்கினேன். இதுதான் வந்து கடைசியாக வந்து ஜுவல்வனில் வாங்கினது. ஜுவல்வனில் அப்புறம் நான் சீட்டு போடலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்குது, பட் வந்து எல்லாமே வெயிட் அதிகம், வெஸ்டர்ன் டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்குது ட்ரெடிஷ்னலை விட. ஸோ அதனால தான் அங்கே போடலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி உள்ள நகைகளை பற்றியும் அதை நான் எப்படி வாங்கினேங்கிறதையும் அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய மணி சேவிங் டிப்ஸ், கோல்டு சேவிங் டிப்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.